நல்லவன் வாழ்வதற்கு சாத்தியக்கூறு இருக்கா, நல்லவன் இன்றைய சூழ்நிலையில நல்லவன் வாழ்வானான்னு கேக்குறாங்க. இது வந்து ரெண்டே ரெண்டு கேள்வி, ரெண்டு கேள்வியில முடியக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ரெண்டு மணி நேரம் பட்டி பண்றோம், அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு மேல டெலிகாஸ்ட். இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து சாம்பிள் எடுத்துக்கிட்டு நான் கேட்கிறேன் அந்த கேள்வியை. சரி, நான் உலகத்துல யாரை கேட்டாலும் அந்த ரெண்டு கேள்விக்கு ஒரே பதில் தான் வரும். இங்க இருக்கிற மக்களை ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டு கேட்போம். கேள்வி நம்பர் ஒன்னு, ஐயா அம்மா நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷம்னா நீங்க சொன்ன மாதிரி பரிபூர்ணமா, எல்லா எந்த குறையும் இல்லாம, வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னா யாருமே ஆமான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அது போய் இவ்வளவெல்லாம் கேட்க வேண்டாம். மார்னிங் வாக்கிங் போகும்போது எதிர்க்க ஒருத்தர் வராரு, என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு. என்னத்தை இருக்கும் சார், ஏதோ இருக்கும், இப்படிதான். ஸோ சந்தோஷமா அவர் சொன்ன மாதிரி முழுமையான திருப்தியுடன் யாருமே இல்லை. கேள்வி நம்பர் ஒன் முடிஞ்சு போச்சு. கேள்வி நம்பர் ரெண்டு, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டா நாயகன் கமலஹாசன் ஸ்டைல்ல, எனக்கு தெரியலப்பா அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாங்க. விஸ்வரூபம் கமலஹாசன் ஸ்டைல்ல, டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன் ஐ அம் எ பிட் ஆஃப் போத், ஐ அம் தி வில்லன் ஐ அம் தி ஹீரோ அப்படியும் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சினிமாவில் நல்லவனா கெட்டவனான்னு கேட்டா எல்லாருமே நான் நல்லவன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க நல்லவன். ரெண்டு கேள்விக்கு பதிலாயிடுச்சா, நீ நல்லவனா, ஆமா நான் நல்லவன், நீ சந்தோஷமா இருக்கியா, நான் சந்தோஷமா இல்லை. பட்டிமன்றம் முடிஞ்சு வச்சு.